அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது வெறும் வீடியோ மட்டுமல்ல, இது ரயில்வே போட்டித் தேர்வு NCERT தமிழ் புக்கு வாலியூம் 1. இந்த வாலியூம் 1 புக்கு என்பது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அப்ஜெக்டிவ் பேட்டர்ன், ஒரு க்வெஸ்சனு, நான்கு ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு சாப்டரோட பின்னாடி பேக் சைடில் விடைகள் கீ ஆன்சர்னு போட்டு செப்பரேட்டாக தனியாக ஆன்சர் ஷீட்டு தனியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது எல்லா மத்திய அரசு போட்டித் தேர்வில் தமிழில் படிப்பதற்கு மிக எளிதில் இருக்கும் மற்றும் நார்த் இந்தியன் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT என்று சொல்லப்படும் மத்திய அரசின் CBSE பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ 700 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொண்டது. இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 இண்டெக்ஸ் பேஜ் PDF கண்டென்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்னா, புக்கு ஆர்டர் செய்வதற்கு உங்கள் பேர், எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாம் பண்ண போகிறீங்க, அது பற்றிய தகவலை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் புக்கோட இண்டெக்ஸு கண்டென்ட்டு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். நீங்கள் திருச்சி மாவட்டம் தவிர வெளியூர் இருந்தீங்க அப்படின்னா புக்கு ஆர்டர் செஞ்சு ப்ரொஃபஷனல் கொரியர் அல்லது இந்தியா போஸ்ட் மூலம் தபாலில் பெற்றுக்கொள்ளலாம். இது வால்யூம் 1 புக்கு. இதற்கடுத்து வால்யூம் 2 வந்து வால்யூம் 2 புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் சில மாதங்களில் வால்யூம் 2 வெளியாக உள்ளது. ஸோ இது வந்து எல்லா ரயில்வே போட்டித் தேர்வுகள் RPF, SI, கான்ஸ்டபிள் மற்றும் RRP அனைத்து போட்டித் தேர்வு ALP, JE, டெக்னீஷியன், NTPC, குரூப் D எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணலாம். புக்கு ஆர்டர் செய்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், பேசிக் எலக்ட்ரிசிட்டியில் எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் இங்கே இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். கொஸ்டின் நம்பர் பாருங்கள், 114 பாருங்கள். ஏசி ஜென்ரேட்டர் எந்த விதியின் தத்துவத்தில் வேலை செய்கிறது? இப்போ இதற்கு வெளியே பாருங்கள், இங்கே இருக்க ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 114 சரியான விட ஆப்ஷன் சி, அதாவது லென்ஸ் விதி. லென்ஸ் விதியின் அடிப்படையில் இந்த ஏசி ஜென்ரேட்டர் வேலை செய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 115 பாருங்கள், மின் மோட்டாரில் பயன்படுத்தப்படும் விதி எது? மின் மோட்டாரில் பயன்படுத்தப்படும் விதி, விதினா லா. ஸோ கொஸ்டின் நம்பர் 115 பாருங்கள், 115 சரியான விட ஆப்ஷன் பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 115 சரியான விட ஆப்ஷன் பி, ஃப்ளெமிங் இலக்க விதி, அதாவது ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். மின் மோட்டாரில் பயன்படுத்தப்படும் விதி ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். கொஸ்டின் நம்பர் 115 சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 116 பாருங்கள், மின் ஜென்ரேட்டர்களில் பயன்படுத்தப்படும் விதி எது? மின் ஜென்ரேட்டர்களில் பயன்படுத்தப்படும் விதி எது? கொஸ்டின் நம்பர் 116 பாருங்கள், சரியான விட ஆப்ஷன் டி, அதாவது ஃப்ளெமிங் வழக்க விதி, அதாவது ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ நல்லா பாருங்கள், ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் ரைட் ஹேண்ட் ரூலும் இந்த மோட்டாரில் ரொம்ப முக்கியமாக உள்ளது. கொஸ்டின் நம்பர் 116 சரியான விட ஆப்ஷன் டி, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ இதை வந்து நீங்கள் டெக்னீஷியன் 1 அண்ட் டெக்னீஷியன் 3 எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணலாம். இதற்கடுத்து வால்யூம் 2 ரெடி ஆகிட்டு இருக்கு, புக்கு ஆர்டர் செய்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள். புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் இதுதான், புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அட்டை. ஓகேங்களா? புக்கோட ரேட்டு வந்து இங்கே போட்டுருப்பாருங்க, புக்கோட ரேட்டு பார்கோடுக்கு மேலே போட்டிருக்கு. ஸோ இதுதான் சுபாஷ் பப்ளிகேஷன், அட்ரஸ் திருச்சி மாவட்டம் தீரநகர் என்ற இடத்தில் உள்ளது. ஸோ புக்கு ஆர்டர் செய்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கண்டக்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.